அடிப்படையில் நாங்க என்ன பார்க்க போறோம்னா, ரைட் அ ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் த ரிவர்ஸ் ஆஃப் என் டிஜிட் நம்பர். சரியா, நாங்க ஒரு நம்பர் கொடுத்தா அதை என்ன செய்யணும், உங்களுக்கு ரிவர்ஸ் பண்ணி தரணும். சரியா, நான் முதல்ல என்ன கோடை எழுதுறேன், ப்ரோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா, நாங்க என்ன செய்யணும், யூசர் தான் எங்களுக்கு இன்புட்டா கொடுக்க போறோம் ஒரு நம்பரை, அதை நாங்க என்ன செய்யணும், ரிவர்ஸ் பண்ணி கொடுக்க போறோம். சரியா, அப்ப நான் முதல்ல நான் யூசர் இன்புட் வாங்குறதுக்கு ஸ்கேனர் கிளாஸ் வந்து நான் கிரியேட் பண்றேன். சரியா, கிரியேட் பண்ணிட்டு என்ன செய்யறேன், நான் யூசர்கிட்ட கேட்க போறேன் என்னது, நாம் என்றத நம்பர், நம்பர் என்ன செய்யணும் உங்களுக்கு நாங்கள் நான் சொல்றேன் கேட்க போறேன். சரியா, என்றத நம்பர். சரியா, அது எத்தனை டிஜிட்டாவும் இருக்கலாம். சரியா, நான் என்ன செய்யறேன், இன்ட் நம்பர்னு சொல்லிட்டு அதை என்ன செய்யறேன்னா ஸ்டோர் பண்ண போறேன். சரியா, யூசர் கொடுக்குற என்ன செய்யுது, நம்பர் என்னதான் நம்பர் யூசர் நான் கேட்டு அதை நான் செய்யறேன் நம்பர் நம்பன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். சரியா, ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடுத்த காரணம் ரிவர்ஸ் கொண்டு நான் என்ன செய்யறேன், ரிவர்ஸ்னு சொல்லிட்டு அதை ஜீரோண்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அடுத்தது ரிமைண்டர், ரிமைண்டர் அவனோட நான் சில டிக்ளேர் பண்ணி வைக்கிறேன். சரியா, இப்போ நான் இதுக்கு என்ன யூஸ் பண்ண போறேன்னா, ஃபோல்டர் யூஸ் பண்ண போறது இல்லை, வை லூப்னா யூஸ் பண்ண போறேன். வை லூப் தான் உங்களுக்கு இந்த ரிவர்ஸ் பண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா, வைல் யூஸ் பண்ணி அந்த நம்பர் நாங்க கொடுக்குற நம்பர் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, ஜீரோவா இருக்கிற வரைக்கும் எனது அது ரன் ஆகிக்கொண்டே இருக்கும். சரியா, ஜீரோவா இருந்தா ஸ்டாப் ஆயிடும். சரியா, இதுக்குள்ள நான் என்ன செய்ய போறேன்டா, ரிமைண்டர் ஈக்குவல் டு நான் கொடுத்த நம்பர்ல இருக்கிற ரிமைண்டரை நான் செய்யறேன் எடுக்க போறேன். சரியா, என்ன விளங்குது, ரிமைண்டர் சொல்ற என்ன அர்த்தம், அது எத்தனை பிரிப்படுது, இப்ப என்ன செய்யறேன்னா நம்பர் என்ன கொடுக்குறேன்னு, இந்த நம்பர்னா 1 2 3 கொடுக்குறேன். சரியா, 1 2 3 என்ன செய்ய போகுதுன்னா 123, 123 பத்தால பிரிச்சு அவங்களுக்கு என்ன வரப்போகுது மீதி, இது எத்தனை முறைண்டு வரப்போகுது. சரியா, ரிமைண்டர்னா மீதி, மீதி என்ன வரப்போகுது எங்களுக்கு 3 வரப்போகுது. இதான் அந்த ரிமைண்டர் மொடியூல் போட்டா ரிமைண்டர் எங்களுக்கு வரும். சரியா, ரிமைண்டர் எடுத்துட்டு ரிவர்ஸ், ரிவர்ஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் இன்டு 10 டிவைட் பண்ணி மல்டிபிள் பண்ணி ஒரு ரிமைண்டர் ஆட் பண்ணுறேன். சரியா, நான் இப்போ செய்கிறேன், உங்களெல்லாம் விளங்கப்படுத்துறேன். ஓகேயா, நம்பர் ஈக்குவல் டு நம்பர் டிவைட் 10. சரியா, ஓகே, அடுத்து நான் சொல்கிறேன் பிரன் பண்ணி பார்க்க போகிறேன், சிஸ்டம் டோல் டோல் பிரன். சரியா, ரிவர்ஸ் நம்பர் என்ன ஸ்டோர் பண்ண போறேன், ரிவர்ஸ் நான் செய்யறதுல ஒரு சரி, நான் ரன் பண்ணி பார்த்துட்டு இப்போ வந்தப்ப நான் செய்யறேன்னா அதை பார்த்து. ஓகே, சரி சரி, கொஞ்சம் இல்லை பாரு. சரி, நான் கிளாஸ் நேம் மாத்திரது ரிவர்ஸ் நம்பருக்கு மாத்திட்டு சேர்ப்போம், ரன் பண்ணி பார்ப்போம். சரியா, என்றத நம்பர் கேட்குது. சரியா, என்ன நம்பர் கொடுப்போம், 1 2 3 கொடுப்போம். இது உங்களுக்கு என்ன வருது, 3 2 12 வருது. சரியா, என்ன நடக்க போகுது பத்தால பிரிக்கும் போது 3 மிச்சம் வரப்போகுது, அப்ப ரிமைண்டர் 3 இருக்க போகுது. சரியா, ரிவர்ஸ் என்ன ஸ்டார்டிங்ல 0 இருக்க போகுது, அதுவும் சரி 10 0 இன்டூ 10 மல்டிபிள் பண்றேன், மல்டிபிள் பண்ண உங்களுக்கு என்ன ஆன்சர் வரப்போகுது, 0 வரப்போகுது. அதோட நான் என்ன செய்யறேன்னா ரிமைண்டர் ஆட் பண்றேன், ரிமைண்டர் என்ன உங்களுக்கு 3. அப்ப இந்த ரிவர்ஸ் நம்பர் என்ன உங்களுக்கு அட் ஆக போகுது, 3 நம்பர் வந்து ஸ்டோர் ஆக போகுது.
திரும்ப அதே மாதிரி திரும்ப இப்போ 3 ஸ்டோர் ஆகும். அப்போ நம்பரில் என்ன இருக்க போகுது உங்களுக்கு மிச்சம்? 12 இருக்க போகுது சரியா? 3 இங்கே வந்துட்டு, அப்போ இந்த நம்பரில் நம்பர்னு சொல்கிறதுலேருந்து 12 இருக்க போகுது. நான் செய்கிறேன், 10 டிவைட் பண்ணுறேன் சரியா? ஸோ ரிமைண்டர்லாம் இப்படி இருக்க போகுது. நம்பரில் இருக்கும் 1, 2, 3 தான் இருக்க போகுது. அப்போ நான் செய்கிற நம்பரை 10 டிவைட் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வருது? 12 தான் வரப்போகுது சரியா? அப்போ மிச்சம் 12 இந்த நம்பர் என்னது? 12 ஸ்டோர், 12 ஸ்டோர் ஆகும் சரியா? அப்போ என்ன இருக்க போகுது? 1, 2 தான் இருக்க போகுது. திரும்ப இந்த நம்பர் உள்ளே வரும். உள்ளே வரும்போது என்ன இருக்க போகுது உங்களுக்கு? 1 2 தான் இருக்க போகுது. திரும்ப 10 ரிமைண்டர் பண்ணும்போது சேவ் வரும், 2 தான் இருக்கும். இப்போ 2 இங்கே வரும்போது இந்த ரிவர்ஸ் என்ன வரும் உங்களுக்கு? 3 இருக்க போகுது. அப்போ 3 × 13 வரப்போ சரியா? 13 இருக்க போகுது இந்த நம்பர். 30 பிளஸ் இப்போ ரிமைண்டரில் என்ன இருக்க போகுது? 2 இருக்க போகுது. அப்போ 2 அட்டா என்ன வரப்போ உங்களுக்கு? 32 வரப்போகுது. அப்போ இந்த ரிவர்ஸில் என்ன இருக்க போகுது உங்களுக்கு? ஸ்டோர் ஆக போகுது 32. அப்போ நம்பரில் என்ன இருக்க போகுது? 12 இருக்க போகுது. 12 10 போது 1 மறப்போம். நம்பர் என்ன வரப்போகுது உங்களுக்கு? 1 இருக்க போகுது சரி? அப்போ நம்பர் 1 வரப்போது அதில் ரிமைண்டர் பண்ணலாம். இப்போ ரிவர்ஸில் எங்களுக்கு என்ன இருக்க போகுது? ரிவர்ஸில் 32 இருக்க போகுது சரியா? 32 இருக்க போகுது. 32 வந்து சேர்ப்பது இங்கே 32 10 இருக்கு. 320 வரப்போகுது. 320 வந்து ரிமைண்டர் 1 போட்டுனா 321 ரிவர்ஸில் ஸ்டோர் ஆகுது. இந்த ரிவர்ஸ் நான் செய்து பிரிண்ட் பண்ணுறேன் சரியா? அப்போ என்ன செய்யப்போ இப்படி தானே ஒரு எந்த நம்பர் எத்தனை நம்பர் டிஜிட் நம்பர் கொடுத்தாலும் என்ன செய்வது? நாங்கள் ரிவர்ஸ் பண்ணி பார்க்கலாம் சரியா? இது ஈஸியான ஒரு போட்டால் பெருசாக ஞாபகத்தில் வச்சுட்டு இருக்கிறத விட விளங்கி வச்சுருந்தாங்க. ஓகே.